வணக்கம் நண்பா, இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸ்கார்ஃபால் அப்படிங்கற ஒரு இந்தியன் கேம். சோ ஓகேங்களா, சோ இந்தியால இருக்கிற ஒருத்தர் வந்து டெவலப் பண்ண ஒரு கேம். சோ அந்த கேமை வந்துட்டு ரிவ்யூ வந்து பண்ணலாம். சோ நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணது ஆம் குக்கன் அப்படிங்கற நம்மளோட சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் தான். ப்ரோ, ஸ்கார்ஃபால் கேமை வந்துட்டு ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. சோ வாங்க கைஸ், ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ நான் இந்த ஒரு கேமை வந்துட்டு ரிவ்யூ பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இது ஒரு இந்தியன் கேம் அப்படிங்கிற ஒரே ஒரு சிங்கிள் ரீசன் தான் தவிர வேறு எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. பார்க்குறதுக்கு ஃப்ரீ ஃபயரோட ஒன்று விட்ட சித்தப்பா பையா மாதிரி இருக்குது இந்த கேமு. ஸோ பார்க்குறதுக்கு கிராஃபிக்ஸ்லாம் எந்த ஒரு விதத்துலையுமே வந்துட்டு நல்லா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் அப்பக்ஸ் லெஜன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமோட ரிவ்யூ வீடியோ பார்த்துருப்போம். ஸோ அந்த கிராஃபிக்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, அல்டிமேட்டாக இருந்துச்சு. பட் இந்த மாதிரி கிராஃபிக்ஸுடைய கேம்லாம் இது கிடையவே கிடையாது. இது வந்துட்டு ஒரு மினிமிலிட்டியாக்கு ஒரு ஃப்ரீ ஃபயர் நடுவில் இருக்கிற ஒரு கேம் தான் நான் சொல்லுவேன். ஸோ மினிமிலிட்டியா கேமை கொஞ்சம் டெவலப் பண்ணி ஃப்ரீ ஃபயர் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அப்படி தான் இந்த கேம் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த ஒரு கேமுக்கு எதுக்கு ஸ்கார்ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யோசனையாக இருந்துச்சு. ஸ்கார்ஃபால்னா என்னன்னு தெரியுமா கைஸ் உங்களுக்கு? ஸோ பற்றாக்குறைன்னு அர்த்தம். ஸோ எதுக்கு பற்றாக்குறைன்னு பேர் வச்சிருக்காங்க, வேற பேராக இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஸோ அந்த பேரில் என்ன இருக்குது அப்படின்னா, உயிருக்கு இங்கே பற்றாக்குறை. ஸோ ஒரு 50 பேர் வராங்கன்னா கடைசியில் ஒருத்தர் தான் வந்துட்டு உயிரோடு இருக்க போகிறாரு. ஸோ அந்த உயிருக்கு வந்துட்டு பற்றாக்குறையாக இந்த கேமில் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற விதமாக ஸ்கார்ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் மற்ற நம்ம பப்ஜிலலாம் எப்படி, ஸோ பிளேயர் அன்னோன்ஸ் பேட்டில் கிரவுண்ட், யாருனே தெரியாத ஒரு பிளேயர் கூட நீ பேட்டில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ஃப்ரீ ஃபயரில் வந்துட்டு இலவச நெருப்புன்னு அதுபடி நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஸோ அது அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் இலவச நெருப்புன்னு வரும். ஆனால் ஃப்ரீ ஃபயருக்கு ஒரு வேறு மீனிங் இருக்கலாம். கால் ஆஃப் டியூட்டி அந்த மாதிரி நிறையா வந்து, கால் ஆஃப் டியூட்டி மீனிங் தெரில எனக்கு. ஸோ இருந்தாலும் வந்துட்டு ஏதாவது மீனிங் இருக்கும். பட் இந்த ஸ்கார்ஃபாலுக்கு பற்றாக்குறைன்னு மீனிங்கு. பட் எதுக்கு இந்த பேர் வச்சாங்க, இந்த மாதிரி பேர் எதுக்கு வைக்கிறாங்க, வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ இந்த ஒரு கேமில் ஆன்லைன் பேட்டில் ராயலேவும் இருக்குது, ஆஃப்லைன் பேட்டில் ராயலேவும் இருக்குது. அது என்னடா எப்படி இந்த ஆன்லைன் பேட்டில் ராயலேனா 100 பேரை வந்து ஜாயின் பண்ணி விடுவாங்க, நம்ம வந்துட்டு போய் பேட்டில் பண்ணி கடைசியாக ஃபைனலாக ஒருத்தர் வந்து வந்தார்னா அது வந்துட்டு ஆன்லைன் பேட்டில் ராயலே அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்லைன் பேட்டில் ராயலேனா எப்படி நீ சொல்ல வர, ஆஃப்லைனில் எப்படி பேட்டில் ராயலே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு க்வெஸ்சனை கேட்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு மினிமிலிட்ரி விளையாடிருக்கலாம். அந்த மினிமிலிட்ரி கேமில் வந்துட்டு ஒருத்தர் வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிடணும். அது வந்து ஆன்லைன் கிடையாது, ஆஃப்லைனில் வந்து நீங்கள் விளையாடிருப்பீங்க. எப்படின்னா ஒருத்தர் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணும், மீதி இருக்கிறவங்கலாம் வந்துட்டு வைஃபை ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு மேப்புக்குள்ளே ஹாஸ்ட் கொடுத்து நம்ம வந்துட்டு ஒரு மேப்புக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு மேப்புக்குள்ளே போனால் ஆஃப்லைனில் பக்கத்தில் உட்காந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு பேட்டில் ராயலை பண்ணலாம். அதே மெத்தட் தான் வந்துட்டு இந்த ஒரு கேம்லேயும் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு யாராவது ஒருத்தர் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிக்கணும், மற்றவங்க இருக்கிறவங்களாம் வைஃபை ஆன் பண்ணிவிட்டு பக்கத்தில் தான் உட்காந்துருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு வீட்டில் உட்காந்துட்டு அவர் வீட்டில் உட்காந்துலாம் விளையாட முடியாது ஆஃப்லைன் பேட்டில் ராயல். ஆன்லைனில் வேணால் அப்படி விளாடிக்கலாம். ஆஃப்லைனில் இந்த மாதிரி வந்துட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு வைஃபை ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணினா மட்டும்தான் ஆஃப்லைனில் வந்துட்டு இந்த ஒரு கேமை வந்துட்டு பேட்டில் ராயலே உங்களால் செய்ய முடியும். ஸோ அதுவும் வந்துட்டு கிராஃபிக்ஸ்லாம் இல்லாததுனால நமக்கு தான் 1.5 GB இருக்குது. 1 GB நீங்கள் தான் தினமும் போடுறீங்க, நெட்டுக்கெல்லாம் நமக்கு பஞ்சமே கிடையாது. ஸோ அதனாலேயே இந்த கேமெல்லாம் வந்து நிறையா பேர் ஏற்ற மாட்டாங்க. ஆன்லைன் கேம்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம கிட்ட கேக்குறாங்க. இந்த ஆஃப்லைன் பத்திலாம் வேணாம், ஆஃப்லைன் கேம்ஸ்லாம் கிராபிக்ஸ்லாம் அவ்வளோக்கா எதுவும் இந்த கேம்லயுமே இருக்கிறது இல்லை. அப்படியே ஒருவேளை நல்ல கிராபிக்ஸ் கேம்ஸும் ஆஃப்லைன்ல இருந்துச்சுன்னா ஆன்லைனுக்கு மாத்திடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன பண்ணுறது கைஸ், நமக்கு வந்துட்டு எல்லாருமே இப்போது ஜியோ சிம் வாங்கிட்டீங்க. ஜியோ சிம் வந்தக்கப்புறம் தான் கைஸ் ஆன்லைன் கேம்ஸ்னாவே வந்துட்டு இந்தியாவில் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. அது வரைக்கும் வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு ஆஃப்லைனில் ஏதாவது கேம் இருக்கா, ஆஃப்லைனில் ஏதாவது கேம் இருக்கா தான் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஜியோ சிம் வந்ததுலேருந்து தான் எல்லாருமே ஜியோ வாங்கிக்கிறது, 1.5 GB 1 GB நெட்டை போட்டுக்கின்னு ஆன்லைன் கேமுக்கு மாறிட்டாங்க. ஸோ மேபி வந்துட்டு இப்போதைக்கு நிறையா மார்க்கெட் இருக்கக்கூடிய கேம்ஸில் வந்துட்டு ஆன்லைன் கேம்ஸ் மட்டும்தான். ஸோ அந்த ஒரு விதத்தில் இந்த ஒரு ஸ்கார்ஃபால் வந்து ஆஃப்லைனில் நாங்கள் கொடுக்குறோம்டா, ஆஃப்லைனில் வந்துட்டு நாங்கள் பேட்டில் ராயலை கொடுக்குறோன்னா அது செல்லுபடி ஆகாது. அதை காரணமாக காட்டி யாருமே இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்க. பட் இது ஒரு இந்தியன் கேம் அப்படிங்கும்போது இது வந்து எதுக்கு போட்டியாக வரும் அப்படின்னா, பிஓஆர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கேமை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு. ஸோ நம்ம தமிழன் கண்டுபிடிச்ச கேமு பிஓஆர், அந்த ஒரு கேமுக்கு போட்டியாக இந்த ஒரு கேம் வந்து வரலாம். ஸோ ஃப்ரீ ஃபயருக்கு போட்டியாக கூட இது வராது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஃப்ரீ ஃபயர் கேம் பற்றி அந்த பிளேயர்ஸ்க்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஒரு கேம் பிஓஆர் அப்படிங்கிற இந்த ஒரு கேமுக்கு வேணால் ஈக்குவலாக வரலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட்டாக இருக்குது. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த ஒரு கிராஃபிக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, ஸோ இந்த கேம் வந்துட்டு எவ்வளோ ஒர்த்து,
எந்த கேமுக்கு வந்து போட்டியாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கேமெல்லாம் வந்து கிடச்சா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி விளாடுவீங்களா, இல்லை இதெல்லாம் மொக்க கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஸ்கேர்ஃபால் அப்படிங்கிற கேமை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் எந்த கேமை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. ஸோ டட்டா பை பை, சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ கைஸ்.